ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலஷ்மி பேசுகிறேன் முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சமையல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது மேலே நுண்கிருமிகள் அழுக்கு நிறைய இருக்கும் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை கொதிக்க வைக்க போகிற தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு கலந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறம் உரிச்சோன்னா முட்டை ரொம்ப ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் முட்டையும் உடையாமல் முழுசாக அப்படியே கிடைக்கும் அப்புறம் முட்டையை எப்போவுமே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா அந்த முட்டை மேலே நிறைய கிருமிகள் இருக்கும் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மற்ற மற்ற உணவுப் பொருட்கள் மேலேயும் பரவுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முட்டையை அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடக்கூடாது ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வச்சுக்கக்கூடாது வாங்கிட்டு வந்த முட்டையை முட்டை பாக்ஸில் கழுவிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதில் இருக்கிற கிருமிகள்லாம் போகும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு முட்டையை யூஸ் பண்ண பண்ணவே கூடாது அது ஃப்ரிட்ஜில் இருக்கிற மற்ற உணவுகளையும் நுண்கிருமிகள் தாக்குற வாய்ப்பு ரொம்ப அதிகம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்